फ्रेंड्स वेलकम टू आवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணது என்னன்னா உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி டைம் அப்ப பாய் பேபிக்கோ गर्ल பேபிக்கோ என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து வேரியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க சோ அதல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இதுதான் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ ஒவ்வொண்ணா நான் சொல்றேன் நானு பாய் பேபியா இல்ல गर्ल பேபியான்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது எல்லாமே நம்ம கையில கிடையாது நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும் ஒரு சில விஷயங்களை வச்சு கெஸ் பண்ண முடியும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரோமோசோம் தான் XY குரோமோசோம் போதா இல்ல வந்து YY குரோமோசோம் போதான்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கெஸ் பண்ணவே முடியாது சோ அது பேபி வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகும் சோ அதுதான் வந்து ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தியரி வைஸ்ல வந்து ஓரளவு வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய विषय नॉप थियरी स्कल थियरी अब रामजी थियरी मूणते वे गेस पड़ मुझे वो अमेरें पाती नया स्कें रिपोर्ट्स वे वो गेस पड़ो सिम्टम्स वैसल वह पाती सब विषय और सब पे वो वे मेरी और सब पे कुछ डिफ्रेंशियटा वो नया पे कटदा फर्स्ट वह कटदा ब्रेस्ट सईज वो बॉय बेबी के एपी गेल बेबी के एपी कटी ब्रेस्ट सईज वो நார்மலா வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வந்து பிரஸ்ட் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்கிரீஸ் ஆயிடும். அதுல வந்து गर्ल பேபியா வந்து गर्ल பேபியா இருந்தா வந்து லெஃப்ட் சைடுல இருக்க பிரஸ்ட் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ரைட் சைடுல இருக்கிற பிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாய் பேபிக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு இருக்க பிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆதா இருந்தது. பாய் பேபிக்கு வந்து கெஸ் பண்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு. गर्लுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு சேஞ்சஸ் தெரியல. ஈக்குவலா தான் இருந்த மாதிரி இருந்தது. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆனது. தென் நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மூமென்ட் வந்து எப்படி இருந்தது பாய்க்கு எப்படி இருந்தது गर्ल்க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாய் பேபிக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு கிளியரா தெரியல பிகாஸ் வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சாப்பிடும்போது வந்து ஓரளவு வந்து மூமென்ட் தெரிஞ்சது சாங் கேட்கும்போது மூமென்ட் தெரிஞ்சது பட் गर्ल்க்கு அப்படி கிடையாது எப்பவுமே மூமென்ட் இருந்தது நைட் தூங்கும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூமென்ட் இருந்தது அவளுக்கு சோ மூமென்ட் பொறுத்தவரைக்கும் गर्ल பேபிக்கு வந்து எனக்கு அதிகமா सो मूवमेंट पर गर्ल बेबी की वह अधिकमच देन अगेन वह पाती स्लीपिंग पोसीशन वो एप्डी चल स्लीपिंग पोसीशन वो प्रेग्नटा लेफ्ट साइड पड़ते तूंग रोम रोम कंफर्टबल बेबी नल्को ब्लड सर्कुलेशन बेबी की ना प्रेग्नटा लेडीस वह रईट सैड वह पड़ते तूंगना लेफ्ट साइड वो कंफर्टबल मारी सी ना वो रईट सैडल वो कंफर्टबल रईट सैड वह पड़ते तूंगना गेल बेबी सुल्ला बट वो लेफ्ट सैडल वो நம்ம தூங்கிறது வந்து பெட்டரா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருந்துன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பாய்க்கோ சரி गर्ल்க்கோ சரி ரெகுலரா இருந்தது. பிரெக்னன்ட் ஆயிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா மில்கி ஒயிட்டா தான் வந்து இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ். லிக்விட் ஐட்டமா வராது நமக்கு. நார்மல் எல்லோ ஒயிட் கலர்ல வராது. மில்கி ஒயிட் கலர்ல தான் வரும். சோ பாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. பட் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததா. गर्ल்க்கோ வந்து எப்பவுமே இருந்துச்சு தான். சோ அத வந்து கெஸ் பண்ண முடியாது நம்மளால. அகைன் வந்து பாத்தீங்கன்னா பெல்லி லைன் வந்து கேட்டிருந்தீங்க பெல்லி லைன் வந்து எப்படி இருந்துச்சு சோ பெல்லி லைன் பெல்லி பட்டன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிருந்தாங்க பிகாஸ் அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க எனக்கு வந்து பெல்லி லைன் வந்து பையனுக்கு வந்து லாங்கா தான் இருந்துச்சு பொண்ணுக்கு வந்து 7th month வரைக்கும் ஷார்ட்டா தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து லாங்கா தான் இருந்தது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து லாங்கா தான் இருந்தது பட் ரொம்ப தின்னா தான் இருந்தது பெல்லி பட்டனுக்கு அப்புறம் வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருந்தது गर्ल பேபிக்கு சோ இது வச்சு வந்து கெஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பாயா गर्लன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பெல்லி பட்டன் வந்து வெளியே தெரிஞ்ச பாய்னு சொல்றாங்க உள்ள இருந்தா गर्लன்னு சொல்றாங்க பாய்க்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தது சோ அதனாலே என்னவோ தெரியல பெல்லி பட்டன் வந்து வெளியே வந்தது गर्लுக்கு வந்து ரொம்ப குட்டியா கியூட்டா வந்து பாஸ்கெட் பால் மாதிரி இருந்தது சோ அதனால வந்து எனக்கு பெல்லி பட்டன் வந்து உள்ள தான் இருந்துச்சு பெல்லி பட்டன் வந்து இப்படி தான் இருந்தது ரெண்டு பேருக்குமே பாய்க்கு வந்து வெளிய இருந்தது गर्लுக்கு வந்து உள்ள இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ரீசன் டைம்ல வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க கால் வந்து வீங்குச்சா உங்களுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க
பாய் பேபிக்கு செவன்த் மந்த் அப்போவே வந்து லைட்டாக வந்து வீங்கின மாதிரி தான் இருந்தது. அதாவது வந்து ஸ்வெல்லிங்னு சொல்லுவாங்க, அது வந்து லைட்டாக வந்து வந்துச்சு. இன்கேஸ் வந்து கால் வீங்கின மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க, இது எதுவுமே இல்லைன்னா கேர்ளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து காலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டெயினில் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, காலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாய் பேபி. எனக்கு வந்து இதை வச்சு கெஸ் பண்ணும்போது ஓரளவு வந்து என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சது பாயோ கேர்ளான்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு வந்து செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை, நார்மலாக தான் இருந்தது, கால் எதுவுமே வந்து வீங்கலாம் இல்லை. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்ஸ் தான். இது வந்து பாய் பேபிக்கு நிறையவே இருந்துச்சு, நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நான். பொண்ணுக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லவே இல்லை, 2 மாதம் தான் இருந்தது, அதுவும் வந்து மார்னிங் டைமில் மட்டும்தான் வந்து நான் வாமிட் பண்ணேன். பாய் பேபிக்கு பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸ் வரைக்குமே வந்து வாமிட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், என்ன சாப்பிட்டாலுமே வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்து நடக்கிறது தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வைஸில் வந்து அதிகமாக வந்து வாமிட் இருந்துச்சுன்னா வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து சேஞ்சஸாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இந்த நிறைய வந்து சிம்டம்ஸ்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் நான், கேர்ள் பேபிக்காக இருக்கட்டும் பாய் பேபிக்காக இருக்கட்டும் எனக்கு நடந்ததை நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது வந்து எனக்கு நடந்ததுக்குன்றதுனால நிறைய பேருக்கு இதே நடக்கணும்னு இல்லை, நிறைய பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆக தான் செய்யும். ஒவ்வொருத்தர் பாடி டைப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருந்தது. ஸோ ஒரு கிளான்ஸ்க்காக தான் நீங்கள் கேட்குறீங்க, ஸோ அதனால தான் வந்து நான் நோட் பண்ணி நான் சொல்லிட்டுருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பர்ன், ஹெட் ஏக்கு, இது எல்லாமே வந்து ரெகுலராக இருந்தது. நெஞ்சரிச்சல் வந்து பொண்ணுக்கு அதிகமாகவே இருந்தது, பையனுக்கு சுத்தமாக இல்லை. என்ன சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்பமே வராது பொண்ணுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக் வந்து எனக்கு ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பாய்க்கும் சரி கேர்ளுக்கும் சரி இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. நீங்கள் கேட்டது வந்து நான் நோட் பண்ணி வந்து நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு இருந்ததுனால உங்களுக்கும் இருக்கும் நான் சொல்ல வரல. எல்லாரோட பாடி டைப்பும் பார்த்திங்கன்னா வேறு வேறு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட வந்து நடக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் வைஸில் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஸோ நீங்கள் வந்து பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தியரி வைஸ்லேருந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள், பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தியரிட்டிக்கலாக வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஓரளவு. ஸோ நான் அதை வச்சு தான் வந்து எனக்கு பொண்ணுன்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான், அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியாது. ஸோ இந்த வீடியோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க என்னென்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, பட் எனக்கு நடந்தது தான் நான் ஷேர் பண்ணுறேன் நான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க, மறக்காமலாம் சொல்லுவாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.